அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம். உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நல்லா இருக்கீங்களா மாதா தொலைக்காட்சி நேயர்களே? கடந்த 6 மாதம் குடும்பத்தை குறித்து நாம் தியானித்தோம். குடும்பம் என்பது மிக முக்கியமான ஒரு அமைப்பு. குடும்பம் நல்லா இருந்தால் தான் சமுதாயம் நல்லா இருக்கும், சமுதாயம் நல்லா இருந்தால் தான் நாடு நல்லா இருக்கும் என்று தியானித்தோம். அப்போ ஒரு குடும்பம் நல்லா இருக்குன்னு சொன்னால் அந்த வீட்டில் முதன்மை பொறுப்பாளராக இருக்கக்கூடிய கணவர், அப்பா மனமாறுனா, ஒரு ஆண் மனமாறுனா குடும்பம் ஆசீர்வாதமாக மாறும்னு சொல்லி, ஒரு ஆணினுடைய பொறுப்பு என்ன, கணவராக இருக்கக்கூடிய அந்த ஆணின் முக்கியமான ரோல் என்ன என்பதை குறித்து தியானித்தோம். குடும்பத்தை குறித்து தியானிக்கிற பொழுது நம்ம குடும்பத்தில் மிக முக்கியமான இன்னொரு குடும்பத்தை விட மேன்மையான அழைத்தல், திருமணத்தை விட மேன்மையான அழைத்தல் என்பது ஒகேஷன், தேவ அழைத்தல் என்று தியானித்தோம். நல்ல குருக்களை உருவாக்கக்கூடியது செமினரி அல்ல, குடும்பம்தான். ஒவ்வொரு குடும்பத்திலிருந்தும் குருக்கள், அருட் சகோதரிகள் உருவாக வேண்டும். அப்பொழுதுதான் திருச்சபை வளரும், கட்டி எழுப்ப முடியும் என்பதை தியானித்தோம். அதற்கு பின்பு என்ன தியானித்தோம் அப்படின்னா, ஒரு குடும்பம் வெற்றி வாழ்க்கை உள்ள வெற்றி வாழ்க்கை வாழ வேண்டும். சக்சஸ்ஃபுல் ஃபேமிலி லைஃப்னா எப்படி வாழணும், ஒரு மனுஷனை உருவாக்குனது கடவுள், அந்த கடவுள்கிட்ட போகணும், கடவுள் என்ன அந்த மேனுவலில் விவிலியத்தில் சொல்லியிருக்கிறாரோ அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற பொழுது ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ முடியும். அது ப்ரெடிக்ட் பண்ணக்கூடியது தான், நம்முடைய வெற்றி நிர்ணயிக்கக்கூடியது தான், தோல்வி கண்டிப்பாக அற்ற முடியும் என்பதை நம்ம தியானித்தோம். இன்று முதல் குடும்பத்தில் ஒரு மனைவியினுடைய ரோல் என்ன, ஒரு தாயினுடைய ரோல் என்ன, ஒரு பெண் தங்கையாக இருக்கிறா, அக்காவாக இருக்கிறா, மாமியாரா, மருமகளா, பாட்டியா, மனைவியா, இப்படி பல ரோல்களில் பல அந்தஸ்தில் வாழக்கூடிய ஒரு பெண்ணினுடைய முக்கியத்துவம் என்ன, இந்த உலகம் எப்படி அதை கணிக்கிறது, கடவுள் எப்படி அதை பார்க்கின்றார் என்கிற ஆழமான சத்தியங்களை நம்ம பார்க்க போகிறோம். பெண்கள் கண்டிப்பாக பார்க்கணும், ஆண்கள் கண்டிப்பாக பார்த்தே தீர வேண்டும். விவிலியத்தில் பார்த்தீங்கன்னா, நீதிமொழிகள் புஸ்தகம் 31 அதிகாரத்தை கொண்ட புஸ்தகம். நீதிமொழிகள் ஆசிரியர் சாலமன் என்ன சொல்கிறார் அப்படின்னா, அதனுடைய சென்ட்ரல் மெசேஜ், 31 அதிகாரத்தை நீங்கள் படிச்சிங்கன்னா, ஃபியர் ஆஃப் த லார்ட், கடவுளுக்கு பயப்படுகிற பயத்தை தான் அவர் முதன்மைப்படுத்தியிருப்பார். எல்லா அதிகாரங்களும் படித்தா அது கடவுளுக்கு பயப்படுகிற பயம்தான், த சென்ட்ரல் மெசேஜ் ஆஃப் ப்ரோவெப்ஸ். நீதிமொழிகள் புஸ்தகம் 31 அதிகாரம் 10வது இறைவசனத்தில் அவர் இப்படி சொல்லுகிறார், நல்ல மனையாள் என்ற தலைப்பிலே பேசியிருக்கிறார், திறமை வாய்ந்த மனத்திடமுள்ள மனையாளை காண்பது மிக மிக அரிது அப்படிங்கிறார். அப்போ நல்ல மனையாள் அப்படின்னா, ஷீ இஸ் எ வேர்ச்சுவஸ் உமன் அப்படிங்கிறார். வேர்ச்சுவஸ் உமன்னா நல்லொழுக்கம் நிறைந்த ஒரு அருமையான மனைவியை காண்பது அரிது அப்படிங்கிறார். திறமை வாய்ந்த பவர் அண்ட் ஸ்ட்ரென்த் இருக்கணும் அப்படிங்கிறார். எ வேர்ச்சுவஸ் உமன் ஈஸ் ஆஃப் பவர் அண்ட் ஸ்ட்ரென்த் அப்படிங்கிறார். ஆற்றலும் வல்லமை உள்ளவ தான் திறமை வாய்ந்த மனையாள் அப்படிங்கிறார். அவங்கள்ட்ட தான் நல்லொழுக்கம் இருக்கும், அவங்களை காண்பது அரிது அப்படிங்கிறாரு பெண்களை குறித்து சொல்லுகிற பொழுது. அன்பானவர்களே, இது அரிதாக இருக்கக்கூடிய காரியம் அல்ல. ஒவ்வொரு பெண்ணும் வாழ வேண்டிய ஒரு வாழ்க்கை தான் நல்ல மனையாள், வேர்ச்சுவஸ் உமனாக தான் ஒவ்வொரு பெண்ணும் இருக்க வேண்டியது. ஆனால் காண்பது அரிது அப்படிங்கும் பொழுது வேதனையாக தான் இருக்குது. ஆனால் அது முழுமையாக பிறக்கக்கூடிய ஒவ்வொரு பெண்ணும் அப்படி வாழ தேவையான ஆற்றலை கடவுள் கொடுக்கிறார். இன்ஹெரண்ட் டேலண்ட்ஸா அவர் கொடுக்கிறார். அன்பான சகோதர சகோதரிகளே, அப்போ அந்த பெண் என்பவள் கடவுளுக்கு பயப்படுகிற பயம் அங்கே இருக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக அவளுக்கு ஆற்றலும் வல்லமையும் பெருகும். அப்பேற்பட்ட பெண் என்ன சொல்றாருன்னா, பவளத்தை விட பெருமதிப்பு உள்ளவள், ஷீஸ் ப்ரெஷியஸ் தென் த ரூபீஸ் அப்படிங்கிறார். She has got more value than precious rubies அப்படிங்கிறார். மதிப்பு மிக்க அந்த பவளத்தை காட்டிலும் இவள் பேறு பெற்றவள், மேன்மை மிக்கவள் என்று சொல்லுகிறார் ஒரு பெண்ணை குறித்து. அன்பான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு உலகம் எப்படி நினைக்கிறதுங்கிறது உங்களுக்கு மனசுக்கு தெரியும். கடவுள் என்ன சொல்றார், என்ன சட்டம் 25:4, போரடிக்கும் மாட்டு வாயை கட்டாத அப்படிங்கிறார். ஒரு மாட்டுக்கு அவளுக்கு கரிசனம் உள்ளவர், அவர் கஷ்டப்பட்டு போரடிக்கிற அந்த மாடு அதை வாயை கட்டாதப்பா, கொஞ்சம் சாப்பிட்டுட்டு போட்டோம் அப்படின்னு மாட்டின் மேலே இறக்கம் உள்ளவர், அதுக்கு ஹானர் பண்ணுகிறவர் நம்முடைய கடவுள். அப்போ ஆணும் பெண்ணும் எந்த வித்தியாசமும் அல்ல, ஆணுக்கு என்ன மேன்மை இருக்கிறதோ அத்தனை மேன்மையும் பெண்ணுக்கு இருக்க வேண்டும் என்பதுதான் கடவுளுடைய விருப்பம். அன்பான சகோதர சகோதரிகளே, நீதிமொழிகள் புஸ்தகம் 31:30-31 நீங்கள் வாசிச்சு பாருங்க. எழில் ஏமாற்றும், அழகு அற்றுப்போகும்,
ஆண்டவரிடம் அச்சம் கொண்டுள்ள பெண்ணே புகழத்தக்கவள் அப்படிங்கிறார். எழில் ஏமாற்றும், அழகு அற்றுப்போகும், கடவுள் மீது நம்பிக்கை, கடவுள் மீது பயப்படுகிற அந்த பயம் உள்ள பெண் வாழ்த்த பெறுவாளாக, போற்ற பெறுவாளாக அப்படிங்கிறாரு. அந்த பெண்ணை போற்றுகிறார், வாழ்த்துகிறார். இன்னும் பாருங்க, அவளுடைய செயல்களின் நற்பயனை எண்ணி அவளை வாழ்த்துங்கள், அவளது உழைப்பை மக்கள் மன்றம் பாராட்டுவதாக அப்படிங்கிறார். அப்போ ஒரு வீட்டில் ஒரு மனைவி இருக்கான்னா, வீட்டில் ஒரு உயர்ந்தா அது அந்த ஆம்பளை நல்லா உழைக்கிறான்ப்பா, அல்லது மோசமாக போனால் அந்த பெண்ணை சொல்லுவாங்க அல்லது ஆணை சொல்லுவாங்க. ஆனால் அந்த வீட்டினுடைய வளர்ச்சிக்கும் செழுமைக்கும் மனைவி என்பவள் அல்லது தாய் என்பவள், பெண்ணாக இருக்கக்கூடியவ, தங்கையாக இருக்கக்கூடியவ, அக்காவாக இருக்கக்கூடியவ, மருமகளாக இருக்கக்கூடியவ, எவ்வளவு உழைத்தாலும் போராடினாலும் அவளுக்கு இந்த உலகம் ஹானர் கொடுக்கறதில்ல, அந்தஸ்து கொடுக்கறதில்ல. அந்த குடும்ப தலைவருக்கு தான் கொடுக்குறாங்களே தவிர பேரும் புகழ்ச்சியும் அவளுக்கு கொடுக்கறது இல்லை. அதை அறிந்துதான் சாலமன் என்ன சொல்றாரு, உன் மனைவி செயல்களின் நற்பயன்களை, செயல்களை, ஃப்ரூட்ஸை, கிரிகளை எண்ணி அவளை வாழ்த்தியா, மக்கள் மன்றத்தில் போய் சொல்லியா, சர்ச்சில் சொல்லு, குடும்பத்தாற்ற சொல்லு, மேடப்பட்டு சொல்லு, உன் மனைவியின் செயல்களை, அவளுடைய கனிவான செயல்களை, நற்செயல்களை மறைமுகமாக அவங்க வீட்டுக்கு உழைத்து உழைத்து வாழ்கிறாளே அவளுடைய செயல்களை மன்றத்தின் முன்னாடி, மக்கள் முன்னாடி அறிவி அப்படிங்கிறாரு. கணவன்மார்களே, அப்பாமார்களே, அண்ணன்மார்களே, தாத்தாமார்களே, அப்போ ஒரு பெண் என்பவள் கவனிக்கப்பட வேண்டியவள், தாய் என்பவளை கவனிக்க வேண்டியது, மனைவி என்பவள் குடும்பத்துக்கு என்ன செய்கிறா, விவிலியம் என்ன சொல்லுகிறது, கடவுள் என்ன சொல்லுகிறாள், என்ன சொல்லுகிறார் என்பதை மிகவும் ஆழமாய் கவனிக்க வேண்டிய ஒரு சப்ஜெக்டு உமன்ஹுட் ஆர் மதர்ஹுட் அல்லது விமனிசம் என்று சொல்லுகிறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அன்னை மரியாள், மரியாளை நம்ம எப்படி சொல்கிறோன்னா மதர் ஆஃப் காட், இறைவனின் தாய் என்று சொல்லுகிறோம். அப்போ இந்த மதர் ஆஃப் காட் அப்படிங்கிற அந்த விளக்கத்தை கிரீக் வார்த்தையிலேருந்து டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கிறாங்க. கிரீக் வேர்டு என்ன சொல்லுதுன்னா தியோட்டகோஸ், தியோட்டகோஸ் என்று சொல்லுகிறது. அப்போ தியோட்டகோஸ் அப்படின்னா அதனுடைய ஒரிஜினல் மீனிங் என்ன அப்படின்னா, த ஒன் ஹூ கிவ்ஸ் பர்த் டு த ஒன் ஹூ இஸ் காட். உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு கடவுள், என்னை தவிர வேற கடவுள் இல்லை, வேற கர்த்தாவாகிய சர்வேஸ் உனக்கு இல்லை என்று சொன்ன அந்த கடவுளுக்கு பிறப்பு கொடுத்த ஒரே ஒரு மனுஷி, பெண் என்று சொல்லுகிறார். அதான் அதனுடைய அர்த்தம். அது ஒரு சாதாரண ஒரு மதர் ஆஃப் காட் அப்படின்னு சிம்பிளாக சொல்லிட்டு போக முடியாது. ஒரே ஒரு கடவுளுக்கு பிறப்பை கொடுத்த ஒரே ஒரு பெண், அதான் மதர் ஆஃப் காட். அப்போ ஒவ்வொரு பெண்ணினுடைய கர்ப்பப்பையும், அன்னை மரியாளுடைய கர்ப்பப்பை எப்படி இருந்ததோ, இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு, இயேசு கிறிஸ்து வளர்வதற்கு என்ன என்னென்ன ஐட்டங்கள் இருந்துச்சோ அதே டிசைன் தான், ஒவ்வொரு பெண்ணுக்கும் அதே டிசைன்டு கர்ப்பப்பை தான் எல்லாருக்கும் இருக்கு. த வூம்ட் உமன் என்று சொல்லுகிறோம். அன்னை மரியால் கடவுளை பெற்றெடுத்தார். இன்னைக்கு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய மனைவி, ஒவ்வொரு பெண்ணும் கடவுளுடைய பிள்ளைகளை பெற்றெடுக்கிறாங்க. த பேர்த் கிவர் ஆஃப் த டிசெண்டன்ட் ஆஃப் காட், கடவுளுடைய வாரிசுகளை, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தால் மீட்கப்பட இருக்கக்கூடிய பிள்ளைகளை, ஆண்டவருடைய திருக்குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களை பெற்றெடுக்கக்கூடியவ தான் ஒவ்வொரு பெண்ணுடைய கர்ப்பப்பையும். அது ஒரு அற்புதமான ஒரு பேழை. அதனால்தான் மதர்ஹுட்டை எந்த அளவுக்கு விவிலியம் தியானிக்கிறது என்று சொன்னால், த தியாலஜி ஆஃப் மதர்ஹுட் என்று தியானிக்கிறது. அப்போது தியாலஜி ஆஃப் மதர்ஹுட் அப்படின்னு சொன்ன என்னன்னு சொன்னால், அன்பான சகோதர சகோதரிகள், ஒவ்வொரு பெண்ணும், ஒவ்வொரு உங்கள் மனைவி, உங்கள் தங்கையாக இருக்கலாம், அக்காவாக இருக்கலாம், அம்மாவாக இருக்கலாம், ஒவ்வொரு பெண்ணும் பெற்றெடுக்கக்கூடிய பிள்ளைகள் யாருது அப்படின்னு, நம்மளுடைய பிள்ளைங்கள் அல்ல, நம்ம எல்லாம் காவல்காரர்கள் தான், ஆனால் கடவுளுடைய வாரிசுகளை கடவுளுக்காக பெற்றெடுத்து கடவுளுக்காக வளர்க்கக்கூடியவள் தான் அந்த பெண். அன்பான சகோதர சகோதரிகளே, அப்போது இறையல் தன்மை என்ன இருக்கு அந்த பெண்ணிடம் இருந்து சொன்னால், இரண்டு முக்கியமான கோட்பாடுகள் இருக்கின்றது. முக்கியமான வேலையை ஒரு பெண் செய்கிறாள். என்ன செய்கிறாள் என்ன, கிரியேட்டிங் அண்ட் கேரிங். அன்பான சகோதர சகோதரி, இதுதான் கடவுள் செய்கிறார். ஒரு ஒரு படைப்பை உருவாக்கிட்டார்னா அந்த படைப்பு இந்த உலகத்தில் இருக்கிறவரை அந்த கடவுள் அதை கேர் பண்ணுறாரு, பாதுகாக்கிறாரு. God has created everything by the word of his mouth and they are doing their duty according to the command given by him. இன்றைக்கு வர நிலா சூரியனை அது தன் வேலைகளை செய்கிறது, அதை பாதுகாத்து கொண்டிருக்கிறார். இதுதான் கடவுளுடைய பேட்டரிங் என்று சொல்லுகிறோம்.
அதான் ஒரு அப்பா அப்படின்னா உருவாக்கி அதை பாதுகாக்கிறது. இதான் கடவுளுடைய பண்பு. அதைத்தான் ஒவ்வொரு பெண்ணும் செய்கிறாங்க. ஆணும் பெண்ணும் இணைந்தாலும் செமன் இங்கிருந்து அங்கே போனாலும் அந்த முட்டையோட கரு உருவாகி அதை உருவாக்கி 9 மாதங்கள் தன் வயிற்றில் அதை உருவாக்குகிறவள் கிரியேட்டிங் அப்படிங்கிறத அந்த மனைவி தான் செய்கிறா. அந்த கர்ப்பப்பையில் தான் நடக்கின்றது. அப்போ அந்த 9 மாதம் அந்த மகள் அந்த பெண்ணு அதை உருவாக்கி அதை தன் தான் சாப்பிட்டுட்டு தான் ஜெபித்து தான் நடந்து வயிறு பெருசாகும், உடல் மாறும், எவ்வளோ அழகு இழந்து தூக்கம் இழந்து வாமிட்டிங் வரும், பல போராட்டங்கள் மத்தியில் இருந்தாலும் அந்த வயிற்றுக்குள்ள அந்த வளர்கிற அந்த குழந்தைக்கு அப்படி ஒரு அன்பை செலுத்தி பாசத்தை கொடுத்து அந்த குழந்தையை பெற்றெடுக்கிறாங்க. மதர் ப்ரொவைட்ஸ் அன் எக்ஸ்ட்ராஆர்டினரி லவ் அண்ட் கேர் இன் அன் ஆர்டினரி சிச்சுவேஷன் இன் அன் ஆர்டினரி லைஃப். ஒரு சாதாரண லைஃப்பில் மிக சிறந்த ஒரு கேரை, ஒரு அன்பை, ஒரு உதவிகளை அந்த குழந்தைக்கு செய்கிறவ தான் தாய். ஒரு பெண் என்றால் ஒரு கூலி வேலை செய்வாங்க, புருஷனுக்கு சாப்பாடு இருக்க இல்லையோ, தனக்கு சாப்பாடு இருக்க இல்லையோ, அந்த குழந்தைக்கு எப்படியாவது ஒரு நல்ல சாப்பாடை கொடுக்கக்கூடியவள். ஒரு கொரோனாவாக இருக்கலாம், சுனாமியாக இருக்கலாம், ஊர்லேயே பஞ்சம் இருந்தால் கூட பரவாயில்ல, எல்லாம் ட்ரை ஆகிடுச்சியா, பணம் இல்லை, ஆற்றல் இல்லை, உலகத்தில் ஒன்றும் வாய்ப்பே இல்லை, வேலை வாய்ப்பு இல்லை, இருந்தாலும் கூட தான் பட்டினி கிடந்தாலும் அந்த குழந்தைக்கு மேன்மையானதை சிறந்ததை கொடுக்கக்கூடியவள் தான் அந்த பெண்ணு, தாய் என்பவள். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அவளுடைய அன்லிமிட்டட் கேர் என்றைக்கும் மாறி போகிறது கிடையாது, குறைய போகிறது கிடையாது. அளவற்ற அன்பு, மலைகள் விலகினாலும் குன்றுகளிடம் பெயர்ந்தாலும் நான் உன் மீது வைத்திருக்கிற அன்போ அது நிலை சாயாது, குறையாது அப்படிங்கிறார். அப்போ அப்பேற்பட்ட அன்சீசிங் லவ், அந்த லவ்வை அன்னையினுடைய அன்புக்கு கம்பேர் பண்ணுறாரு. அம்மாவுடைய அன்பு மாறலாம், என் அன்பு மாறாது அப்படிங்கிறார். அப்போ அவ்வளவு சிறந்த ஹோலி லவ் மதர் தம் பிள்ளைக்கு கொடுக்கக்கூடிய அன்பு. அப்போ அந்த தாய் என்பவள் புருஷனுடைய தேவையை உணரணும், மாமனார் மாமியோட தேவையை உணரணும், எல்லாருடைய வீட்டின் தேவைகளை உணரணும், எல்லாத்துக்கும் மேலே அந்த குழந்தைய பெற்றெடுத்து பாலூட்டி சோறுட்டி அதை வளர்த்து அதை குளிப்பாட்டி உடலுக்கு தேவையான அத்தனை ஆசீர்வாதங்கள் கொடுக்கக்கூடியவள் அவள். உடம்புக்கு மாத்திரமல்ல, அந்த குழந்தை வளர்வதற்கு தேவையான அறிவுக்கு தேவையான இன்புட் கடவுள் யாருன்னு காட்டி கொடுக்குறவள் தாய். நாம் என்ன நீதியோட நேர்மையோட வளரணும், எது தப்பு எது ரைட்டு, த ஸ்பிரிட் ஆஃப் டிசன்மெண்ட் கொடுக்கக்கூடியவர் தாய். அப்படி அந்த குழந்தைக்கு ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு தேவையான அத்தனை ஆசீர்வாதங்களையும் உடல் வளர்ச்சிக்கு தேவையான அத்தனை ஆசீர்வாதங்களையும் கொடுக்கக்கூடியவள் தாய். எங்கேயோ ஒரு வீட்டில் வளர்ந்த அந்த பெண்ணு கணவனோட இணைந்து கணவனுக்கு தேவையான அத்தனையும் கொடுக்கணும், அதற்கு மேலே அந்த குழந்தைக்கு தேவையான அத்தனையும் கொடுத்து கொடுத்து தன் உடல் அழகை தன்னுடைய சுயநலத்தை இழந்து தன்னுடைய அன்பு மகிழ்ச்சி அதெல்லாம் தியாகம் பண்ணக்கூடியவள் தான் அந்த தாய். அதான் அந்த கேரிங் என்று சொல்கிறோம். அப்போது உருவாக்குதல்லையும் அந்த பிள்ளைகளுக்கு தேவையான அத்தனையும் வழங்குவதிலும் இந்த தாய் மேன்மைப்பட்டிருக்கிறாங்க. ஒரு வீட்டில் அந்த பெண் என்பவள் எல்லாவற்றையும் இழக்கிறாள் பாருங்க, எல்லாவற்றையும், தனக்குன்னு எதையுமே மேன்மைப்படுத்திக்கிறது இல்லை, தனக்குன்னு எதையும் வைத்துக் கொள்வதில்லை. அப்போ இந்த விவிலி என்ன சொல்லுகிறது என்றால், தான் வளர்க்கக்கூடிய அந்த மகன் மகள் திருமணம் ஆகிறாங்க, அப்புறம் மருமகளை பாசம் செய்யணும், பேரப்பிள்ளைகளை பார்க்கணும், பேரப்பிள்ளைகளை படிக்க வைக்கணும், அப்புறம் அந்த பையன் ஒரு 60-70 செத்தாலும் அந்த தாய் ஒருவேளை உயிரோடு இருந்தால் மருத்துவ பிற்பாடு கூட அந்த அந்த பையனுடைய மகளுடைய ஆண்மைகளை பாட்டிக்காக ஜெபித்து கொண்டிருப்பாள் இந்த மகள். அப்போ அவளுடைய கேரு இட் கண்டினியூஸ் பியாண்ட் தி கிரேவியார்ட், கல்லறை தாண்டி அது போகிறது அந்த தாயினுடைய அன்பு பராமரிப்பு. அன்பான சகோதர சகோதரிகளே, ஒட்டுமொத்தமாக விபுலிம் என்ன சொல்கிறது என்று சொன்னால், த ஹோல் லைஃப் ஆஃப் உமன் இஸ் என்கம்பாஸ்ட் அண்ட் என்கல்ஃப்டு வித் த ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் கிரியேட்டிங் அண்ட் கேரிங் தேர் சில்ட்ரன். அந்த பிள்ளைகளுக்காக வளர்ப்பை உருவாக்கி அதை வளர்ப்பதற்காக வாழ்நாள் முழுவதும் கம்ப்ளீட்டாக பொறுப்புள்ள ஒரு ஆள், கம்ப்ளீட்டாக வாழ்க்கை முழுவதும் ஆட்கொள்ளப்படுகிறாள் பொறுப்பினால் என்று விபுலியும் சொல்லுகிறது, வேதம் சொல்லுகிறது. அன்பான சகோதர சகோதரிகளே, அப்போ இதுதான் ஒரு பெண்ணுடைய இறையல் தன்மை. இப்பேற்பட்ட பெண்ணை தான் நம்ம எப்படி நடத்துகிறோம் பாருங்கள். நம்ம வாழ்க்கை இதெல்லாம் பார்க்க தானே போகிறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் மனைவி, உங்கள் தாய், உங்கள் தங்கை, உங்கள் மகள், உங்கள் அக்கா, உங்கள் அத்தை, உங்கள் மாமியாரை
நீங்கள் எப்படி நடத்துகிறோம், நாம் எப்படி நடத்துகிறோம் யோசிக்கணும். அன்பான சகோதர சகோதரிகளே, இப்படி இந்த ஜான் கிறிஸ்தவஸ்தம் இப்படி சொல்வார். ஜான் கிறிஸ்தவஸ்தம் தாய் திருமணம் ஆன உடனே 3 வருஷத்துலேயோ அவங்க கணவர் இறந்துடுறார். 2 to 3 வருஷத்தில் இறந்துடுறாங்க. அப்போது அந்த தாய் ஒரு முடிவு எடுக்கிறாங்க, நான் இனிமேல் திருமணம் செஞ்சுக்க மாட்டேன். பவுல் சொன்னார் இல்லைங்களா, திருமணம் செய்யாமல் இருப்பதே மேல். அந்த கோட்பாடுகளின் அடிப்படையில் வாழ்ந்தவள் இந்த தாய். அப்போ அதுக்கு உட்பட்டு திருமணம் செய்யாமல் இந்த மகனை அற்புதமாக வளர்க்குறாங்க. அப்போ அந்த வளர்க்கப்பட்ட அந்த தாய் 2 முக்கியமான கருத்தை ஜான் கிறிஸ்தவம் உள்ளத்தில் ஆழமாக பதிய வச்சிருக்கிறாங்க. வீட்டில் வீடு என்பது ஜான் கிறிஸ்தவம் என்ன சொல்கிறார் அப்படின்னா, அது ஒரு டொமஸ்டிக் சர்ச், அது வீட்டு கோயில், அது இல்லம் இல்லை கோயில். அது அந்த கோயிலில் 2 டேபிள் இருக்கணும். 1 டேபிள் ஃபார் ஃபுட், சாப்பாடு சாப்பிட 1 டேபிள் சேர் இருக்கணும். இன்னொரு டேபிள் இருக்கணும், டேபிள் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன், டேபிள் ஃபார் இன்ஸ்ட்ரக்ஷன் அபவுட் த வேர்ட் ஆஃப் காட். இறை வார்த்தையை பகிர்ந்து கொடுக்க, இன்றைக்கு என்ன நற்செய்தி வாசித்தோம், இன்றைக்கு என்ன ஃபர்ஸ்ட் ரீடிங் வாசித்தோம், அதில் கடவுள் என்ன சொல்கிறாரு, நீதியோடு இருக்க சொல்கிறாரு, பொய் சொல்லக்கூடாது, ஏமாற்றக்கூடாது, வஞ்சிக்கக்கூடாதுன்னு அண்ணனுக்கு அந்த தகப்பன் 3 வருஷம் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் அந்த தாய் அன்றாடம் அங்கே சாப்பாடு போட்டு அதோட கையோடு அந்த பையனை கூட்டு வைக்கிற வச்சு வீட்டில் பிரசங்கம் பண்ணுறாங்க. தம்பி ஏமாத்தாத, உண்மையாரு, விபச்சாரத்துக்கு போகாத, தப்பு செய்யாத என்று சொல்லி வேர்ச்சுவஸை, அவங்க நல்லொழுக்கங்களை, மொராலிட்டியை அவங்க கற்றுக் கொடுத்தாங்க இறை வார்த்தையின் அடிப்படையில். அப்போ அவர் சொல்கிறாரு, எ மேரேஜ் வேர் சில்ட்ரன் ஆர் அன்வெல்கம் இஸ் ஃபவுண்டட் அப்பான் எ டிஃபெக்டிவ் ஈகோஸ்டிக் அண்ட் ஃப்ளஷ்லி ஃபார்ம் ஆஃப் லைஃப் அப்படிங்கிறார். ஒரு திருமணம் செஞ்சுக்கிறோம், அந்த திருமணத்தில் குழந்தையை உருவாக்கி வளர்ப்பது தான் தாயினுடைய முக்கியமான தியாலஜி, அதை படித்தோம். அப்போ அந்த குழந்தையே வேணான்னு சொல்லி திருமணத்தில் 6 மாதம், 1 வருஷம், 2 வருஷம், 5 வருஷம் தள்ளி போட்டு குழந்தையா முக்கியம், இப்போ பணம் சம்பாதிக்கணும் முக்கியம்னு சொல்லி அப்படி வாழ்ந்தோம் சொன்னால், அந்த குடும்பம் எதில் கட்டி அமைக்கப்படுகிறது என்றால், அது ஒரு டிஃபெக்டிவாக குறைபாடுகள் நிறைந்த ஒரு குடும்பமாக கட்டி அமைக்கப்படுறோம், அது ஒரு முடமான ஒரு குடும்பமாக இருக்கிறது அப்படிங்கிற ஈகோஸ்டிக் அப்படிங்கிற ஈகோஸ்டிக்னா என்ன, அகங்காரம் பிடிச்ச அகங்காரத்தின் மேல் அந்த குடும்பம் கட்டப்படுகிறது அப்படிங்கிறார். ஃப்ளஷ்லி அப்படின்னா இச்சைக்காக, குழந்தை இருந்தால் உடலுக்கு கொள்ள முடியாது, ஆகவே குழந்தைய வேணாம், ஒன்று வேணாம், நம்ம ஜாலியாக இருப்போம், சினிமா பார்ப்போம், உடம்பு இச்சை தான் முக்கியம், உடல் ஆசை தான் முக்கியம் என்று கட்டப்படுகிற அந்த குடும்பம் அழிஞ்சிரும் அப்படிங்கிறார். அதை சொல்லிட்டு அவர் என்ன சொல்கிறாரு, இன் கிவிங் லைஃப் டு அதர்ஸ் மேன் இமிட்டேட்ஸ் காட்ஸ் கிரியேட்டிவ் ஆக்ட். நாம் குழந்தைகளுக்கு உயிர் கொடுத்து குழந்தையை உருவாக்கி அதை வளர்க்கிற பொழுது கடவுளுடைய படைப்பு ஆற்றலை நாம் பயன்படுத்துகிறோம், இமிட்டேட் பண்ணுறோம், நம்ம வாழ்க்கையில் கடைபிடிக்கிறோம், கடவுள் படைத்தா நாமும் உருவாக்குறோம். ஒருவேளை நாம் குழந்தை வேணான்னு சொல்லியிருந்தா, இஃப் ஹீ ரெஃப்யூசஸ் டு டூ ஸோ, ஹீ நாட் ஓன்லி ரிஜெக்ட்ஸ் ஹிஸ் கிரியேட்டர் பட் ஆல்சோ டிஸ்டார்ட்ஸ் ஹிஸ் ஓன் ஹியூமனிட்டி அப்படிங்கிறார். குழந்தை வேணாம், குழந்தை வேணாம், நானும் பொண்டாட்டியும் ஜாலியாக உடலைச்சிக்காக தான் வாழ்வோன்னு சொல்லி இருந்தோம்னு சொன்னால், அது கடவுளுடைய பர்பஸை, குறிக்கோளை நாம் ஏமாத்துறோம், அழிக்கிறோம், கடவுளையும் வேணான்னு சொல்கிறோம். எல்லாத்துக்கும் மேலே என் சொந்த இனமாகிய மனித இனத்தையே அழிக்கக்கூடிய ஒரு கேனிபல்ஸா, மனித இனமே வேணான்னு சொல்லி வெறுக்கக்கூடிய ஒரு மனுஷனா நான் வாழ்கிறேன் அப்படிங்கிறார். குழந்தையே பிறக்கல்னா அது வேறு விஷயம், அது மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம் என்னை பொறுத்தவரில். குழந்தைகள் வேணா வேணான்னு தள்ளி போடுறது, அது கடவுளுடைய சித்தத்தை மறுதளிப்பதற்கு காரணம். அது ஒரு இட் இஸ் ஃபவுண்டட் அப்பான் தி டிஃபெக்டிவ் ஈகோஸ்டிக் அண்ட் ஃப்ளஷ்லி ஃபார்ம் ஆஃப் லைஃப் என்று சொல்லுகிறார் ஜான் கிறிஸ்தவம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய மனைவி எவ்வளோ பெரிய அந்தஸ்தை வசிக்கிறாள் என்பதை பார்க்க வேண்டும். மனைவி எப்படி கடவுள் நேசிக்கிறார் என்பதை பார்க்கணும். ஒரு வீட்டில் பெண் எவ்வளோ முக்கியமானவள் என்பதை நம்ம பார்க்கணும். அதை பார்க்காம, அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம, கொஞ்சோடு முக்கியத்துவம் கொடுத்து அவர்களை அழிக்கக்கூடாது, அவர்களை மாண்புடன் மதிக்க வேண்டும் என்று சொல்லி விவிலியம் கற்றுக் கொடுக்கிறது. தொடர்ந்து எங்களோட நடங்க, குடும்பம் ஆசீர்வாதமாய் மாறும். டைவர்ஸ் என்பதே நம்ம குடும்பத்துக்குள்ள வர வாய்ப்பே இல்லை. காட் பிளஸ். கிறிஸ்து இயேசுவில் அன்புக்குரியவர்களே, ஒவ்வொரு ஆணும் ஒவ்வொரு பெண்ணும் நிதானமாய் அமர்ந்து செவி கொடுத்து தியானித்து அதை எக்ஸிக்யூட் பண்ண வேண்டிய ஒரு செய்தியை இன்னைக்கு ஆண்டவர் நம்ம கொடுத்திருக்கின்றார். என்னன்னா, இன்னைக்கு சொல்லிடுவோம் அம்மா தெய்வம் அப்படின்னு சொல்லிடுவோம், ஒரு தாய் தெய்வம்
அப்படி தாய் சிறந்த கோவில் இல்லை அப்படிலாம் சொல்லிடுவோம். ஆனா உண்மையாலுமே அந்த பெண்மையின் அந்த மகத்துவத்தை கடவுள் என்ன வைத்து அதை உருவாக்கி இருக்கிறார் என்கிற அந்த சத்தியத்தை நம்ம தெளிவா புரிந்து கொள்ளாததுனால தான் ஆண்களால பெண்களை மதிக்க முடியவில்லை, பெண்களால் தங்களை தாங்களே மதித்து கொள்ள முடியவில்லை. ஏதோ ஒன்னா மாறணும்ன்ற ஒரு துடிப்பு இருக்கே தவிர, நான் ஒரு சிறந்த பெண், நான் எனக்குள்ள இவ்வளவு பெரிய மகத்துவம் இருக்கிறது என்கிற உண்மையை ஒரு பெண் உணர்ந்து கொள்வாளே என்றால் அப்பொழுதுதான் அங்கே விடுதலை துவங்கும். யாரோ நமக்கு விடுதலை கொடுக்கணும், யாரோ நமக்கு மகிமை கொடுக்கணும், யாரோ நமக்கு மதிப்பு கொடுக்கணும்னு இல்ல, முதலாவதாக கடவுளுடைய பார்வையில் நான் யார் என்பதை ஒவ்வொரு பெண்ணும் புரிந்து கொள்ள ஆரம்பித்தால் அங்கே அந்த மகத்துவத்தை அவளால் வாழ்க்கையில் வெளிப்படுத்த முடியும். மதிப்பும் மாண்பும் அவளை தேடி வரும். இன்னைக்கு அநேகமாய் பெண்கள் குடும்பத்தை கட்டுகிற அந்த உன்னதமான பணியை செய்து கொண்டிருக்கின்றோம், ஆனால் அதனுடைய மகத்துவத்தை உணரல. இன்னைக்கு தெளிவாய் சகோதரர் வழியா ஆண்டவர் பேசினார், ஒரு உமன்ஹுட், ஒரு பெண்மை அப்படின்னு சொன்னாலே கிரியேஷன் கேரிங் ரெண்டும். அங்க பணம் சம்பாதிக்கிறத பத்தி எல்லாம் சொல்லல, ஆனா இன்னைக்கு நம்ம என்ன நினைச்சிருக்கோம்னா ஒரு பணம் சம்பாதிச்சாதான் நமக்கு மதிப்பு, நம்ம ஏதோ கொண்டு வந்தால் பொருள் ஈட்டினாதான் மதிப்பு. இல்ல, நமக்கு ஒரு மதிப்பு என்று சொன்னால் என்ன, நமக்கு என்னுடைய பர்பஸ் நம்ம சால்வ் பண்ணணும். நமக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பு என்ன, அந்த ஒரு குழந்தையை உருவாக்குதல், ஒரு குடும்பத்தை உருவாக்குதல், உறவுகளை உருவாக்குதல், குடும்பத்தை கட்டி எழுப்புதல் என்கிற அந்த ஒரு படைப்பு பணியை செய்யணும். அதே போல அதை பராமரிக்கிற பணி, இந்த இரண்டையும் நாம செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான காரியம். இதை நாம செய்யாம விடும்பொழுதுதான் இந்த உலகத்துல ஒரு இம்பேலன்ஸ், பணம் சம்பாதிக்காத போது இம்பேலன்ஸ் கிடையாது. மாறாக இந்த படைப்பையும் இந்த பராமரிப்பையும் செய்ய வேண்டிய இந்த பெண்கள் ஆகிய நாம் அந்த மகத்துவத்தை உணர்ந்து, ஏதோ குழந்தை உண்டாட்டினா என்ன செய்ய முடியும், நான் வேறு வீட்டை பார்க்கிறவ தானே, நீ என்ன சும்மா வீட்டில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கவதானு சொல்கிற வார்த்தைகள் அங்கே வெளியே வராது. அப்படியே வந்தாலும் நான் கடவுள் எனக்கு என்ன வைத்திருக்கிற பணியை செய்கிறேன் என்று சொல்லி அப்படி வாய் திறந்து சந்தோஷமா சொல்லுங்க. அப்படியாய் உன்னதமாய் நாம் பணி செய்கிற பிள்ளைகள் என்கிறதை பெண்களும் அறிக்கையிட வேண்டும், அதை ஆண்களும் அறிக்கையிட வேண்டும். பாருங்க இந்த நாள் அப்படி பாடுவோம். ஆண்டவர் சொல்றார், மகளே மகனே என் கிருபை உனக்கு போதும், நான் உன்னை எதற்காக படைச்சனோ அதை செய்வதற்கான ஆற்றல் உனக்கு கொடுத்திருக்கேன், அதை செய்வதற்கான கிரேஸ் உனக்கு நான் கொடுத்திருக்கிறேன். ஆகவே எழுந்து பிரகாசி, எதை நீ பலவீனமாய் நினைக்கிறாயோ அதுல தான் என்னுடைய பலன் விளங்குகிறது. அது உன்னுடைய பலவீனம் அல்ல, அது என்னுடைய பலன் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். சந்தோஷமாய் கரம் தட்டி பாடுவோம். கடவுள் உங்களை மதிக்கின்றார், உங்களுக்கு மகத்துவமான பணிகளை கொடுத்திருக்கிறார். அதை உணர்ந்தால் போதும், உங்களால் எழுந்து ஜொலிக்க முடியும். கலங்கினாலும்
ஜொலிக்கிறோம் அப்பா. நீர் எங்களுக்கென வைத்திருக்கிற அந்த பர்பஸ், அந்த மகத்துவத்தை, அந்த பணிகளை புரிந்து வாழ்வோம் ஆண்டவரே. அப்பா, படைக்கிறவரான உம்மோடு இணைந்து, பராமரிக்கிறவரான உம்மோடு இணைந்து அப்பா எங்கள் பிள்ளைகளை, எங்கள் குடும்பத்தை, எங்கள் உறவுகளை, இந்த சமுதாயத்தை, ஆண்டவரே இந்த உலகை நாங்கள் உருவாக்குவோம், பராமரிப்போம் சுவாமி. அப்படியான ஒரு வல்லமையை ஆண்டவரே, அப்படியானது ஒரு வேர்ச்சுஸ ஆண்டவரே, அப்படியானது ஒரு வலிமையை ஒவ்வொரு பெண்களுக்குள்ளும் இந்த நாளிலே நீர் புதுப்பிப்பீராக. அவர்களை படைத்த பொழுது என்ன சித்தம் வைத்திருந்தீரோ அந்த சித்தத்தை நிறைவேற்றுகிறவர்களாக ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. மனு குலத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பெண்களும் மதிக்கப்படுவார்களாக. அவர்களுடைய மேன்மையை புரிந்து இந்த உலகம் அப்பா மக்கள் மன்றத்தில் அவளை புகழ்வதாக. அப்படி புகழத்தக்கவளாக ஒவ்வொரு பெண்ணும் தன் பணியை சிறப்பாய் ஆற்றுவாளாக. தன் தாய்மை பேற்றை மிகச்சிறந்ததொரு பணியாய், உன்னத பணியாய், கடவுளின் பணியாய் மதித்து அதை முழு விருப்பத்தோடு ஏற்று உம்முடைய சித்தத்தை ஒவ்வொரு பெண்ணும் நிறைவேற்றுவாளாக. ஒவ்வொரு குடும்பமும் அப்படியே அவளோடு ஒத்துழைப்பதாக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அதிஉன்னத நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். அன்புக்குரியவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மீது முழுமையான நம்பிக்கை கொள்வோம், நிறை வாழ்வை பெற்றுக்கொள்வோம். காட் பிளஸ் யூ. இயேசுக்கே புகழ், மரியே வாழ்க.